லங்கேஸ்வரரின் ஐஸ்வர்யத்தை அனைவரும் போற்றுகின்றனர். ஆனால் அவர் அவையின் மந்திரிகளின் நடவடிக்கைகள் லங்காதிபதியின் போற்றுதலுக்கு ஏற்றதாகவும் பாராட்டுக்குரியதாகவும் தெரியவில்லை. அவர் ஒரு வித்வான், சிவனுடைய பரம பக்தர், பெரும் பராக்கிரமசாலி, மகான் விச்சரவசுவின் புதல்வர். அயோத்திக்கு இணையான ஐஸ்வர்யத்தையும் கீர்த்தியையும் புகழையும் பெற்றது லங்கை அல்லவா? பெரும் சங்கடம் கொண்டுள்ளேன். நமது வைதேகி மீது நம்பிக்கை கொண்டு அவள் நற்குணம் அல்லாத பராக்கிரமம் ஐஸ்வர்யம் கண்டு மோகம் கொள்பவள் அல்ல. நல்வழி செல்பவள், அதோடு நற்குணம் கொண்டவள். இருப்பினும் சிவதனுசில் நாணேற்றுவதில் ராவணன் வெற்றி பெற்றால் சீதையின் விவாகம் ராவணனோடு நடக்குமா? வேண்கவலை கொள்வதால் உருவான வேதனைக்கு விடுவு கிடையாது. எனில் இதற்கு தீர்வு என்ன? நம்பிக்கை உணர்வை ஹிருதயத்தில் விதைத்துவை. ஈசனின் திருவுளப்படி சீதையின் கரம் பற்றுபவன் நிச்சயம் வருவான். மிதிலை சிறிது தொலைவில் உள்ளது, நாம் நெருங்கிவிட்டோம். நதிக்கரையில் சற்று இளைப்பாறிய பிறகு முன்னேறி செல்ல வேண்டும். உத்தரவு குருதேவா. என்ன நேர்ந்தது லக்ஷ்மணா? ஏன் வேதனை கொள்கிறாய்? அண்ணா, நான் இனி எங்கும் வரப்போவதில்லை. சர்வேஸ்வரன் திருவுருவச் சிலை ராஜபவனத்திலும் உள்ளது. சிவ தரிசனத்தை அங்கும் பெறலாம் அல்லவா? சிவனுடைய தனுசை தரிசிக்க இந்த மிதிலைக்கு வரவேண்டிய காரணம் என்ன தமையனே? அவ்விடம் செல்வது அவசியமாகுமானால் முதலில் ராஜபவனம் சென்று அன்னையர் மூவரையும் அழைத்து வரலாம் அல்லவா? அவர்களும் ஆனந்தம் கொள்வார்கள் அல்லவா? சிவதனுசை தரிசிக்க நாம் அங்கு செல்வதாக உள்ளம் கருதவில்லை. சுயம்வர விழா ஒன்று மிதிலையில் நிகழவிருக்கின்றதாம். அங்கு பாதுகாப்பு வழங்கவும் குரு நம்மை அழைத்துச் செல்லலாம். அதுவே குருதேவரின் நிச்சயானால் அதில் ஐயம் வேண்டாம் லக்ஷ்மணா. குருதேவர் இச்சையை நிறைவேற்றுவது தர்மம். அதோடு விரைந்து அயோத்தியையும் அடையலாம். அயோத்தியை அடையும் வேளை இருவருடைய ஹிருதயமானது ரகுகுலத்தின் கீர்த்தியை பேணியதாக எண்ணம் கொள்ள வேண்டும். விளங்கியது? ஆகட்டும் அண்ணா. பாகீரதி சுக்தாயினி மாட்ஸ்தவ் ஜல்மஹிமா நிகமே க்யாத நாஹம் ஜானே தவ் மஹிமானம் பாஹி கிருபாமயி மாமஜ்ஞானி. நாகேந்திரஹாராய த்ரிலோச்சனாய அஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மைநாகாராய நமசிவாய. எண்ணற்றோருக்கு நன்மை புரிந்தவள் கங்கை. எம் முன்னோரும் பயன் பெற்றுள்ளனர். சத்திய வார்த்தை
பெரும் அற்புதம். தாமும் தம்முடைய குலத்தின் முன்னோரும் கங்காதேவியோடும் கங்காதீஸ்வரனோடும் தொடர்புடையவர்கள். குருதேவரே, பாவம் போக்கி புண்ணியம் நல்கும் கங்கையின் மூலம் பயன் பெற்ற எண்ணற்றோர் கதைகளை கேட்டுள்ளேன். இன்று தம் மூலமாக தேவியின் பிறப்பு பற்றி அறிய விடைகிறேன். அமருங்கள். மாதா கங்கையின் வாழ்வானது தவம் தியாகம் இரண்டர கலந்தது. அவர் கதையை கூறுவதும் செவியுறுவதும் அதில் நீராடுவதைப் போல் புனிதம் தரும். பர்வதத்திற்கு அரசன் ஹிமவான், அவருக்கும் அவர் தர்ம பத்தினிக்கும் இரு புதல்விகள் உமையாள், நீரான கங்கை. உமா எனும் உமையாள் சிறுவயது முதலே சிவனிடத்தில் லயித்திருந்தார். மறுபுறம் கங்கை தேவியின் சுபாவம். பள்ளம் நோக்கி ஓடும் தங்கு தடையற்ற நதியைப் போல் ஆனந்தம் கொண்டிருந்தார். சுதந்திரத்தில் விருப்பம் கொண்டார். பிறந்த நாள் முதல் எதனோடும் பிணையாமலிருந்தார். கங்கா மாதா, அப்போது ஒரு அசுரனும் இருந்தான். அவன் நாமம் ஏகாசுரன். எவரும் தன்னை வெல்ல இயலாது எனும் வரத்தை அவன் பெற்றிருந்தான். அந்த ஆணவம் உச்சம் பெற்று ஸ்வர்கலோகத்தின் மீது போர் தொடுத்தான். வரத்தின் காரணமாய் போரிட வந்த தேவர்களின் சக்திகளை சின்னாபின்னமாக்கினான். செயலற்ற நிலையில் தேவேந்திரன் தேவர்களோடும் ரிஷி பிருகுவோடும் இணைந்து தம்மை காத்தருள வேண்டி கைலாயநாதரான ஈசனிடம் அபயம் வேண்டினான். எவராலும் தன்னை வெல்ல இயலாது எனும் வரம் பெற்றவன் அவன், அவ்வாறிருக்கு அவனை வீழ்த்த இயலாது. அவனோடு போரிடுவதில் லாபம் என்ன? ஆனால் ஒரு உபாயம் உள்ளது. அதன் மூலம் ஏகாசுரன் சொர்க்கத்தின் மீது போர் தொடுக்கும் எண்ணத்தை களைவான். அதன் பின் தூய எண்ணங்களை தன்னுடைய மனமதில் விதைப்பான். இந்த உபாயம் மூலம் அவனுடைய ஹிருதயம் வியாபித்த காரிருள் அடியோடு விலகும். உள்ளம் குடிகொண்ட அசுரகுல எண்ணங்கள் விலகிச் செல்லும். அவனை பவித்திரமாக்கும் இக்காரியம் பர்வதராஜன் ஹிமவானுடைய புதல்வியான கங்கையால் தான் நிகழ்த்த இயலும். ஈசன் உரைத்த உபாயம் கேட்ட பிறகு ரிஷி பிருகு தேவர் அனைவரோடும் இணைந்து பர்வதராஜன் ஹிமாவனை சந்தித்தார். அகிலம் இன்புற்று வாழ அவரின் இரண்டாம் புதல்வி கங்கையை வேண்டினார். ஆனால் குருதேவரே, ஈன்ற புதல்விக்கு தாய் தந்தையர் இன்னல் விளைவிப்பார்களா? அகிலத்தில் அவதரிப்போர் அனைவருமே ஏதோ ஓர் நியதிக்கு உட்பட்டவராவர். மாதா கங்கையின் நியதி இதுவாக இருந்தது. ஹிமவானும் மைனாவதியும் தமது புதல்வி தேவி கங்கையை அகிலத்தின் நலனுக்காக அர்ப்பணித்தனர். மாதா கங்கையும் தன் ஜனனத்தின் நியதியை நிறைவேற்ற புறப்பட்டார். Thank you.
ஏகாசுரனுடைய பாவங்கள் புனித கங்கையில் மூழ்கிய மறுகணம் அவனிடத்தில் மாற்றங்கள் உதித்தன. பாவம் புரியும் எண்ணம் விலகியது. ஆனால் தேவர்களுக்கு வேறொரு இன்னல் மறுபுறம் உதயமானது. எவ்விடம் கங்கை வசிப்பிடம் கொள்வாள்? பவித்திர கங்கை ஒரு இடத்தை வசிப்பிடமாக்க வேண்டுமாயின் அவ்விடம் புனிதம் கொண்டிருக்க வேண்டும், அதர்மமற்றதாயிருக்க வேண்டும். அதோடல்லாது கங்கையுடைய சுபாவமானது தங்கு தடையற்றதாகும். கங்கைக்கு உரிய இடம் அறிய அனைவரும் தவித்திருந்த வேளையில் நான்முகன் பிரம்மதேவர் கங்கையை தன் கமண்டலத்தில் அடக்கினார். பின் பல காலங்களுக்கு பிறகு தம்முடைய முன்னோர் பாகீரதன் வேண்டுதலால் நீராடை தரித்த தண்ணீர் நங்கை பாவம் போக்க பூவுலகம் வந்தார். இருப்பினும் குருதேவா, தேவி கங்கையானவர் அகிலம் வர மறுத்ததாய் கேள்வியுற்றேனே, பிறகு அவர் தன்னுடைய வசிப்பிடத்தையும் மாற்றினார்களா? ஆம், வறண்டு போன அகிலம் கண்டு அனைவரும் வேண்டியதால் அகிலம் காக்கும் அகிலாண்டேஸ்வரன் நீரான கங்கையை ஜடையில் தரித்தார். தம்முடைய முன்னோர் வேண்டுதலை நிறைவேற்ற ஈசன் மகத்துவமான முடிவை மேற்கொண்டார். அக்காரணம் கொண்டே தாம் இருவரும் சிவதனுசை தரிசித்து அதை வணங்கிச் செல்ல விழைகிறேன். குருதேவரே, தாம் மிதிலை அழைத்துச் செல்லும் காரணம் உணர்ந்தேன். புறப்படுவோம். விரைந்து மூவரும் மிதிலை அடைய வேண்டும். உத்தரவு குருதேவா. மாதா அகலிகைக்கு சாப விமோச்சனம் நல்கி ராமன் ரகுகுலத்தின் பெருமை உயர்த்தினார். முதலில் தாடகை வதம், அதன் பின் மாரிச்சனின் மனமாற்றம், அதன் பின் சுபாகுவதம். இப்பொழுது மாதா அகலிகைக்கு சாப விமோச்சனமும் கிடைத்தது. ஸ்பரிசத்தின் மூலம் கல்லும் மாற்றம் பெருமை என்றால் அது ராமனால் மட்டுமே இயலும் என்று என் ராமன் வருகை தருவான். ஆம், இங்கு அவன் எப்போது வருவான்? அவனை ஆற தழுவ ஆவல் கொண்டு காத்திருக்கிறேன். என்ன நேர்ந்தது மகாராஜா? ராமன் ஆற்றிய காரியம் எண்ணி பெருமை தோன்றவில்லையா? நிச்சயம் தோன்றுகிறது. ஆனால் குருதேவரே, சாப விமோச்சனம் நல்குவதால் எனது ராமனுக்கு தீங்கேதும் நேருமா? வாழ்வில் அவனுக்கு சங்கடம் தோன்றுமா? தீங்கினை நீக்கி நற்செயல் புரிவதால் எவ்வாறு தீங்கு நேரிடும் அரசே? ஒரு சுபகாரியம் ஆற்றினான் ராமன். தமக்கு முன்பே அறிவுரை வழங்கினேன். ராமனை பற்றிய வீண் கவலை வேண்டாம். ராமனுடைய வாழ்வின் மார்க்கம் பற்றி அறிவது தற்போது இயலாத காரியம். நிகழும் நிகழ்வுகள் அனைத்தும் வாழ்வின் நல்லவைகளுக்கு வழிவகுக்கும். அயோத்தி மட்டுமல்ல, ராமனின் பாதம் பதியும் ஸ்தலங்கள் எல்லாம் விமோசனம் பெற்று உயர்வு பெறும். நம் புதல்வி சீதை தன் விவாக வாழ்வில் இன்புற்று வாழ என் மனம் விருப்பம் கொள்ளாதா சொன்னேனா? கணவனுடைய இல்லம் நற்சுகங்களை அவளுக்கு வழங்குமா, நலனை தருமா? அந்த இல்லம் அவளுடைய பிறந்த மனையாக மாறுமா? எரும் எண்ணங்களே என் மனதில் திரண்டு நிற்கின்றன. தந்தையின் ஸ்தானம் வகிப்பவர் தன் புதல்வி நல்லிடம் சேர வேண்டும் என்று மனமாற துடிப்பார்.
பெற்றோர் என்றும் சந்ததியரின் சந்ததியர் விவாகத்தை காண வேண்டும் வரை வாழ வேண்டும் என்று விரும்புவர். ஆனால் வளர்த்த புதல்வியின் பிரிவென்பது பெற்றோரை வதைப்பதற்கு சமம் அல்லவா? முற்காலத்தில் நிமி எனும் அரசன் பரம தர்மாத்மாவாக வாழ்ந்து வந்தார். அவர் இக்ஷவாக்குவின் 12வது புதல்வர். ஒரு யாக அனுஷ்டானத்திற்காக அவர் தன்னுடைய குலகுரு வசிஷ்டரை முக்கிய புரோகிதராக நியமித்தார். ஆனால் வேறொரு யாகம் நடத்த மகரிஷி வசிஷ்டர் அவர்களை தேவேந்திரன் முன்பே நியமித்திருந்தார். ஆகையால் அவர் அரசர் நிமியை காத்திருக்குமாறு ஆணையிட்டு தேவேந்திரன் யாகத்தை நிகழ்த்துவதற்குச் சென்றார். அங்கிருந்து திரும்புகையில் மகரிஷி வசிஷ்டர் தன்னுடைய ஸ்தானத்தில் மகரிஷி கௌதமர் நிமியின் யாகம் நடத்துவதைக் கண்டு பெரும் கோபம் கொண்டார். பிறகு அவர் அரசர் நிமிக்கு மாயமாக கடவாய் எனும் சாபம் விதித்தார். சாபத்தின் விளைவாக நிமியும் தனது சரீரத்தை தியாகம் செய்தார். ஆனால் அவ்விடமிருந்த மற்ற ரிஷி முனிவர் யாகம் நிறைவு பெறும் வரை அரசர் நிமியின் உடலை விசேஷ விதியின் மூலம் பாதுகாத்து ரட்சித்தனர். அதன்பின் தேகத்திற்கு உச்சாடனம் செய்தனர். அதன் வாயிலாக ஒரு புத்திரன் உதித்தெழுந்தான். உதித்தெழுந்த அந்த புத்திரன் மிதி என்று அழைக்கப்பட்டான். அந்த அற்புத ஜென்ம காரணத்தால் ஜனகன் எனும் பெயர் பெற்றான். உயிரற்ற தேகத்திலிருந்து உதித்ததால் விதேகன் எனவும் போற்றப்பட்டான். மிதி எனும் நாமத்தின் மூலம் மிதிலை தோன்றியது. மகாராஜா மிதி மிதிலை நகரை ஸ்தாபித்தார். இப்போதிருக்கும் மகாராஜா சீரத்வஜ ஜனகர் ஜனக வம்சத்தின் 21வது மன்னர். சற்று விரைந்து வா. அவ்விடம் வருகை தரும் ராஜகுமாரர்கள் அரசர் தசரதரின் புதல்வர்கள். இவர்களே தாடகையை வதைத்து மாதா அகலிகைக்கு விமோசனம் அளித்தனர். இவர்களின் வருகைக்கு காரணம் என்ன? ஒருவேளை சுயம் வரும் விழாவிற்கு வந்திருக்கலாம். ராஜகுமாரியான சீதா தேவியின் விவாகமானது இவரை போன்ற நல்லவரோடு நிகழ்ந்தால் அது மாபெரும் சௌபாகியமாகும் அல்லவா? மகரிஷி, தாம் இவ்விடம் வந்தமைக்கு ஆனந்தம் கொண்டேன். வரவேண்டும். நலம் உண்டாகட்டும். பல காலத்திற்கு பிறகு சந்திப்பு நிகழ்கிறது. மிதிலையின் ராஜபவனத்தில் உள்ள சிவதனுசை தரிசிப்பதற்கு தசரதரின் இரு குமாரர்களோடு இவ்விடம் வந்தேன். இவர் ராமர். சிரஞ்சீவி பவ. குமாரர் லக்ஷ்மணர். சிரஞ்சீவி பவ. இவ்விருவரே தாடகையை வதைத்தனர்.
ரிஷிமுனிவரின் துயர் நீக்கினர். யாம் பெற்ற வெற்றியானது குருதேவரின் நல்வழி நடத்துதலால் பெற்றது. ராமரின் ஸ்பரிசத்தால் தேவி அகலிகை சாப விமோச்சனம் பெற்றார். என்ன ராஜகுமாரரின் அச்செயலுக்கு காரணம் என்ன? அடியேன் அவ்விவரம் அறியலாமா?